ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் இன் ஆல் நிம்மி. நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காய்கறி லிஸ்ட்டில் ரொம்ப 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 கடைசியில் இருக்கிற வாழைத்தண்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வாழைத்தண்டு வாழைப்பூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதை வந்து உரிக்க க்ளீன் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு அதை வந்து மோஸ்ட்லி சமைக்க மாட்டாங்க. அப்படியே இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, இதை வந்து இதில் வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதனாலேயும் சில பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த வாழைத்தண்டு, வாழைப்பூவு, வாழைப்பழம், அதில் வந்து வாழைத்தண்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிழங்கு இருக்கும் அந்த வேரில் வந்து, இந்த மாதிரி வாழை இலை அப்படின்னா, வாழையில் எடுத்துக்கிட்டோம்னா அதில் உள்ள எல்லா பாகங்களுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் தரக்கூடியதுங்க. ஸோ இன்றைக்கி அந்த வாழைத்தண்டில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு, இத்தனைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடியதான். மிஞ்சி போனால் ஒரு சின்ன துண்டு வாழைத்தண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபீஸ் கிட்ட தான் இருக்கும், 5 ரூபா தான் இருக்கும். அந்த 5 ரூபா நீங்கள் வந்து செலவு பண்ணி அதை மெனக்கெட்டு எடுத்து சமைச்சிங்க அப்படின்னா, உண்மையாலுமே நீங்கள் டாக்டர்கிட்டலாம் போகவே தேவையில்லைங்க. எல்லா விதமான நன்மைகளுமே அதில் இருக்குது. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. இந்த வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா கூட்டு பொரியல் அப்படின்னு நாம் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பட் அதை விட ரொம்ப நல்லது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த வாழைத்தண்டை வந்து ஜூஸாக எடுத்து குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் வந்து. ஸோ இதை ரொம்ப அதிகமாக நாம் வந்து எப்போ இதை அதிகமாக தேடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரக கோளாறு, இந்த மாதிரி சிறுநீரக கல் வந்து ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகிறது, அப்படி இல்லைன்னா சிறுநீரக தொற்று, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் நாம் வந்து இதை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் கிடையாது, இதில் வந்து இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர்லாம் இருக்குது பாருங்கள், பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம், இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து இதை வந்து வாரத்தில் 2 டைம்ஸ் இல்லைன்னா 3 டைம்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. வாழைத்தண்டில் பார்த்தீங்கன்னா விட்டமின் B6, அயன் அப்படின்ற 2 சத்துக்கள் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரத்த சோகை ப்ராப்ளம் வந்து கண்ட்ரோலுக்கு வருது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலை விஷயமா அடிக்கடி டிராவல் பண்ணுறவங்க, அதிகமாக வெளியில் வந்து டாய்லெட் யூஸ் பண்ணுறவங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க, வேலை விஷயமா யூரினை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அடிக்கடி போகாமல் அதை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியே வச்சுருப்பாங்க, ரொம்ப லேட்டாக தான் போவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும். இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி நம்மளோட உடம்புல வராமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வாழைத்தண்டு சார் எடுத்து குடிக்கிறது வந்து ரொம்ப 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 உங்களுக்கு பயன் தரும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை நோயாளிகள், டயாபெட்டிஸ் பேஷண்ட்லாம் இருக்காங்க பாருங்கள், இவங்களுக்கு வந்து இந்த வாழைத்தண்டு வந்து ரொம்ப ஒரு அருமருந்துன்னே சொல்கிறாங்க. வாழைத்தண்டை வந்து சார் எடுத்து வடிகட்டாமல் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை நோயாளிகளுக்கு வந்து அந்த சர்க்கரையோட அளவு வந்து ஒரு கட்டுக்குள்ளே இருக்குங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சேம் இதே தான், இந்த ட்ராவலிங்கில் இருக்கவங்க, வெளியில் வெளியூரில் வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் தான் சாப்பிட்டே ஆகணும். ஸோ இந்த மாதிரி வெளியில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அசிடிட்டி பிரச்சனை வந்து நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அவங்களும் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்ப இந்த வாழைத்தண்டை வந்து சமையல்லையோ இல்லை ஜூஸாவோ எடுத்து குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இந்த வாழைத்தண்டு சார் எடுக்கும்போது அதோட சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நம்ம ஜூஸ் எடுத்து அதை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, உடலில் உள்ள கொழுப்புக்கள்லாம் நீங்கி நம்மளோட செரிமான பிரச்சனைகளுக்கும் வந்து இது வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க. மேலும் இந்த வாழைத்தண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பொட்டாசியம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெமனில் வந்து சிட்ரிக் அமிலம் இருக்குது. இந்த ரெண்டையும் சேர்ந்து கலந்து குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்கள்லாம் உருவாகிறது வந்து இதை தடுக்குதுங்க. மேலும் உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோன்னா உடல் எடை குறைந்து கொழுப்பு நீங்கி சர்க்கரையோட அளவையும் இது வந்து கட்டுப்படுத்துது. இதை வந்து அப்படியே குடிக்காமல் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அப்படியே குடித்தா அதோடய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக துவர்ப்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை அப்படியே குடிக்காமல் நம்ம என்ன பண்ணலாம், மோர், எலுமிச்சை இல்லைன்னா ஆப்பிள் ஜூஸ் இந்த மாதிரியோட ஏதாவது ஒன்று கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குடித்த மாதிரியும் இருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். வாரம் வந்து என்ன பண்ணலாம், 2 அல்லது 3 தடவை இதை குடிக்கலாங்க. ரொம்ப கண்டினியூஸாலாம் குடிக்க தேவையில்லை, நல்லா இருக்கவங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து
வீக்லி டூவில் த்ரீ டைம்ஸ் வந்து இதை வந்து குடிச்சிட்டு வரலாம் நீங்கள். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த வாழைத்தண்டை வந்து, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் நீங்கள் மருந்து மாத்திரைகளை வந்து சாப்பிட்றத விட்டுட்டு இந்த மாதிரி ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட உடல்நலம் வந்து எப்பயுமே ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.